பிள்ளைகளே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். பிள்ளைகளே, தினமும் வேதம் வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? வேத வாசிப்பையும் ஜெபத்தையும் ஒரு நாளும் விட்டுறாதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு அதுதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. சரியா, இன்றைக்கி நாம் கிறிஸ்தவ பக்தி மேற்சங்க பாடத்திட்டத்தில் 9வது பாடத்தை படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணோமா? ஜெபம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க தகப்பனே. இதுவரை நடத்தி வருகிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளை நல்ல ஞானத்தால் நிரப்புங்க. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளையும் சந்திங்கப்பா. பிள்ளைகளின் பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. கற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிள்ளைகளே, இன்றைய பாடத்தலைப்பு இளையோரும் தெரிதலும். இன்றைய பாடத்தலைப்பு இளையோரும் தெரிதலும். தெரிதல்னால் என்ன? ஆங்கிலத்தில் சூஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இளமை பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இளமை பருவம்தான் அறிவும் ஆற்றலும் நிறைந்த பருவம், சுறுசுறுப்பாய் செயல்படும் பருவம், தங்களை உயர்வாக நிலைநிறுத்துகின்ற பருவம். இத்தனை சிறப்புகளை கொண்ட இளமை பருவத்தில் எடுத்துகிட்ட ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்கால வாழ்வை சிறப்பானதாக ஆக்கும். இளமை பருவத்தில் நம்முடைய தெரிதல் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலம் எத்தன்மையது என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். நமது தெரிதல் சரியாய் அமையும் போது நம்முடைய சிந்தனை சீராக இருக்கும், செயல்பாடு சிறப்பாக அமையும், வாழ்க்கை வளமாய் அமையும். நம்முடைய எதிர்காலம் நம்முடைய தெரிதலில் தான் உள்ளது என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. சரியா, நம்முடைய எதிர்காலம் நம்முடைய தெரிதலில் தான் உள்ளது என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கையில் இருக்கும் தமிழ் வேதாகமத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்கும், நான் சொல்கிறேன். அவர் தான் பர்தலமேயு சீகன் பால்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். 1706 வருடம் ஜூலை 9 இந்தியாவில் தரங்கம்பாடியில் வந்து அர்ப்பணி செய்தார். இவர் நிறைய ஆத்மாக்களெல்லாம் ஆதாயம் பண்ணியிருக்கிறாரு. ஜெர்மனியிலிருந்து அச்சு இயந்திரத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டினை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இளமை பருவத்தில் அவருடைய தெரிதல் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா? இவருடைய அப்பா பர்தலமேயு, இவருடைய அம்மா பெயர் கேத்ரின். இவங்களுக்கு கடைசி மகனாக பிறந்தவர் தான் நம்ம சீகன் பால்கு. சின்ன வயசுலே இவர் ஒரு சோம்பேறியாக தான் இருந்தாராம். பள்ளி பதிவேட்டில் அவருக்கு பேருக்கு அருகில் சரீரத்திலும் ஆன்மாவிலும் வளர்ச்சியடையாத மாணவன் என்று எழுதப்பட்டிருந்ததாம். இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா திடீரென்று வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தாங்களாம். அப்போது சீகன் பால்கும் 5 சகோதரிகளும் கண்ணீர் மல்க சூழ்ந்து நின்றார்களாம். அப்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், நான் உங்களுக்கு பெரிய சொத்து ஒன்றும் சேர்த்து வைக்கல, ஆனால் நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை தெரிந்து கொள்ளுங்க, அது உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் என்று சொல்லி உயிர் விட்டாங்களாம். கண்ணீர் வடித்து கொண்டிருந்த சீகன் பால்கின் அம்மா கையிலிருந்து விழுந்த திருமறையை இறுக பற்றி கொண்டாராம் இந்த நம்ம சீகன் பால்கவங்க. தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட திருமறையை தெரிந்து கொண்டாராம். சீகன் பால்கின் தெரிதல் தான் இன்றைக்கி நாம் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளவும் வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கவும் உறுதுணையாக நிற்கிறது. இதிலிருந்து புரிகிறதா தெரிதல் எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி? சரி, இன்றைக்கி நம்முடைய சிந்தனைக்கு சில காரியங்களை பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் பொதுவாக நடை, உடை, பாவனைகள், அவர்கள் எதை தெரிந்து கொண்டுள்ளார்கள் என்பதை பிறருக்கு காட்டிவிடும். சரிதானே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? உன் நண்பனை காட்டு, நான் உன்னை காட்டுகிறேன் என்னும் என்பது ஒரு பெரியோரின் பழமொழி. இது வந்து ரொம்ப கரெக்டு தான். தெரிதல் தவறாக இருக்கும்போது அந்த வாழ்வின் பாதை வந்து மாறிவிடுகிறது. அகல பாதாளத்திற்கு நம்முடைய வாழ்க்கையே அது கொண்டு சென்று விடும். அகல பாதாளத்தில் விழுந்த பிறகு நம்ம எழும்ப முடியுமா? முடியாது. வாலிப பிள்ளைகளின் தெரிதலில் நிச்சயமாக வேகம் இருக்கும்.
ஆனால் வேகத்தோடு விவேகம் நிச்சயமாக இருக்கணும். நம்மை படைத்த ஆண்டவரின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நன்மை எது தீமை எது என்று பகுத்து ஆராய்ந்து வாலிப பிள்ளைகளின் தெரிதல் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 2 ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளை அங்கே வைத்தார். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அப்படிதானே. நன்மையும் தீமையும் மனிதனின் பார்வைக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆதி பெற்றோரின் தவறான தெரிதலினால் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். அதே போல் நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்வின் உயர்வும் தாழ்வும் நம்முடைய தெரிதலை பொறுத்து தான் அமைகிறது. சங்கீதக்காரன் தாவீது 84:10 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்கிறார். அதே போல் நாமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை சரியான தெரிதலுக்கு நேராக வழி நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் பிள்ளைகளே, வாழ்க்கையில் சில தீர்மானங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் சரியா. இன்றைக்கி இந்த நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இளையோரும் தெரிதலுன்ற தலைப்பில் பாடம் படிச்சிருக்கோம். அதனால் நம்ம சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுவோம் சரியா. என் வாழ்வில் முதல் தீர்மானம், என் வாழ்வில் சரியான நண்பர்களை நான் தெரிந்து கொள்ளுவேன். 2, நன்மை தீமை அறிந்து என் வாழ்விற்கு அவசியமானவற்றை கட்டாயம் நான் தெரிந்து கொள்ளுவேன். 3, இறை சித்தத்தை உணர்ந்து தெரிந்து கொள்ளுவேன். பிள்ளைகளே, எல்லோரும் ஆண்டவரின் சித்தத்தோடு சிறப்பான தெரிதலோடு எதிர்காலத்தை வளமாக்கி கொள்ளுங்கள் சரியா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், அதாவது அறிவியலும் தொழில்நுட்பமும் இளையோர் வாழ்வின் தெரிதலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதன் நன்மை தீமை என்ன என்ற தலைப்பில் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை ஒரு கட்டுரையாக எழுதுங்க சரியா. பாய். ஆண்டவர் சரியான தெரிதலுக்கு நேராக வழிநடத்துவாராக. ஆமேன்.